அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நபி ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துல் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிரா வதகரல்லாஹ கசீரா. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். உங்களில் அல்லாவையும் இறுதி நாளையும் ஆதரவு வைத்து அல்லாவை அதிகமாக நினைவு கூறுபவராக இருப்பவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு திட்டமாக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக திருமறையாகிய திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாகவும் செல்வந்தராகவும் யஜமானராகவும் கூலியாளாகவும் அரசராகவும் பிரஜையாகவும் ஒரு குடும்பஸ்தராகவும் ஆக ஒரு சராசரி மனிதருக்குண்டான அத்தனை துறைகளிலும் ஈடுபாடும் ஆழ்ந்த அறிவும் கொண்டவர்களாக இருந்ததால் முன்மாதிரிக்கு தகுதி நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்து கிடையாது.